ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். மூலங்குடி கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை வீடியோலாம் பார்த்தீங்க. இன்றைக்கி கும்பாபிஷேக வீடியோவை காணலாம் வாங்க. 26 ஊர்களைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் இவ்வாலயத்தை குலதெய்வ ஆலயமாக வழிபட்டு வருகின்றனர். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை தவிர மூலங்குடியை சார்ந்த பிராமணர்கள் மற்றும் சிறுகுடி, தேவக்கோட்டை, தேனூர், நத்தம் போன்ற பல ஊர்களின் அம்பலக்காரர்களும் சேர்வைகளும் தேவர்களும் நாயக்கர்களும் இங்கு வந்து குலதெய்வமாக வழிபடுகின்றனர். பிராமணர்களில் ஒருவரை வைத்தே இங்கு வழிபாடு நடைபெற்று வருகிறதாம். திருவிழா காலங்களில் பிராமணர் ஒருவர் வந்த பின்னரே தீபாராதனை நடைபெறும். மீண்டும் மீண்டும் காணத்துண்டும் கலை பொக்கிஷமாக ஐயனார், மூலவர், பூரண புஷ்கலை ஆகிய தேவியரோடு அழகிய வடிவமாக பொய் சொல்லாமையர் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கிறார். திருமயம் அருகில் இருப்பதால் இவ்வாலயத்தை சுற்றியிருக்கிற பெரும்பாலான ஆலயங்களில் வழிபடக்கூடிய மூலவர் மெய்யர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டிருக்கலாம். இக்கோவிலில் முதலாவதாக வைத்துள்ள ஆதி ஐயனார் மற்றும் தேவியரின் சிலைகள் உருக்குலைந்து போய் பிரகாரத்தின் வடமேற்கில் ஒரு சந்நிதியில் வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆதியில் கூரைக்கூடமாக இருந்த ஆலயம்தான் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை தாண்டி தற்போது புதிய மாற்றம் பெற்றிருக்கிறது. அக்கினி நட்சத்திரத்தின் பொழுது அந்தணர்கள் ருத்ர ஜபம் செய்து மூலவருக்கு அபிஷேகம் செய்வது குலதெய்வ கோயில்களில் இங்கு மட்டுமே நடைபெறுகிறது. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த வழிபாடாகும். ஆலயத்தில் ஐயனார், பூரண புஷ்கலை, விநாயகர் ஆகிய தெய்வங்களுக்கான உற்சவ திருமேனிகள் அழகிய வேலைப்பாடுடைய சிற்பங்களாக அமைய பெற்றிருக்கின்றன. அந்த செப்பு திருமேனிகளின் அழகு சிறப்பு வாய்ந்தது. மண்டபத்தின் முன்னால் சுவரிலும் தனியாக முன்னாலும் துவாரபாலகர்கள் உள்ளனர். சுவரில் சிறிய சிவலிங்கம் வடிக்கப்பட்டிருக்கிறது. மண்டபத்தின் வலப்புறம் உள்ள துவாரபாலகர் முன்னால் மிக அழகிய நிலையில் கையை உயர்த்தி கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் சிலையும், மண்டபத்தின் முன்னால் யானை வாகனம், பலிபீடம், கொடிமரம் ஆகியவையும் உள்ளன. ஐயனாருக்கு முன் உள்ள கல் மகா மண்டபத்தின் நேர் எதிரே கருவறைக்கு எதிரார்போல் பத்திரகாளியம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. வலது கையில் வாளேந்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் காளியின் முகத்தில் அசாதாரணமான ஒரு சாந்தம் நிலவுகிறது. காட்டுப்பகுதியில் ஒரு புதருக்குள் இருந்த இவளை யாரோ எடுத்து வெளியில் பலரும் நடமாடும் இடத்தில் குப்புற போட்டு விட்டார்களாம். வழியில் சென்றோரால் மிதியுண்டு கிடந்த காளி சிலையை எடுத்து வந்து கோயிலில் வைக்குமாறு ஐயனார் ஆணையிட்டார். குப்புற கிடந்தவரை பொறுமையாக இருந்தவள் கோவிலுக்குள் வந்ததும் ஆட்டம் போட தொடங்கிவிட்டாள். எத்திசை நோக்கி அவளை வைத்தாலும் அத்திசை எரிந்து போகலாயிற்று. ஐயனாரிடம் கேட்டார்கள், நீதானே கொண்டு வர சொன்னாய் என்று. மந்திரபூர்வமாக எந்திர பிரதிஷ்டை இல்லாமல் என்னை பார்த்த வண்ணம் வைத்துவிட்டால் அவளுடைய உக்கிரம் தணிந்துவிடும் என்று ஐயனாரின் அருள் கிடைத்தது. அதன் விளைவுதான் ஐயனார் சந்நிதிக்கு எதிரே பத்திரகாளி சந்நிதி அமையப்பெற்று இருப்பதாக இந்த வரலாறு செப்புகிறது. இத்தெய்வங்கள் யாவும் குடுமியான் மலையில் இருந்தவை. அங்கு அவர்களுக்கு பூஜை செய்து வந்த வேளார்களும் மூலங்குடி வேளார்களும் திருமண சம்பந்தமுடையவர்கள். ஒருமுறை மூலங்குடி வேளார்கள் குடுமியான் மலை சென்றிருந்த போது சுவாமி சந்நிதியில் அடுக்கியிருந்த சுக்குமாந்தடிகள் சிலவற்றை எடுத்து வந்தனர். அவற்றுடன் பிரம்மரும் பொன்னனும் குடிபெயர்ந்து வந்துவிட்டனர். பிரம்மர் சந்நிதி முதலில் தாழ்வாக இருந்தது. பெருமழை பெய்தால் நீர் நிரம்பிவிடும் வண்ணம் இருந்தது. இச்சந்நிதிக்கு 2/2/1947 திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றதாக கூறுகிறார்கள். வடக்கு பார்த்த சுப்பிரமணியர் சந்நிதி இந்த ஆலயத்தில் மூலிமலையான் என்று குறிப்பிடப்படுகிறார். இவருக்கு சுருட்டும் காயமும் நிவேதனம் செய்கின்றனர். முன்பு கஞ்சா படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக தற்பொழுது வெள்ளை பூண்டு, மிளகு ஆகியவற்றை அரைத்து உருவாக்கும் காயம் படைக்கின்றனர். சிவராத்திரிக்கு மறுநாள் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். கருத்த கலையன் நுழைவாயிலை அடுத்து கருத்த கலையன் சந்நிதி இருக்கிறது. இவர் காவலுக்காக அழைத்து வரப்பட்ட கள்ளர் மரபினர் ஆவார். காராளன் கேணி. இத்திருக்கோவில் உள்ள திருமஞ்சன கிணற்றுக்கு கூட ஒரு கதை உண்டு. இந்த காராளன் கேணியை காராளனும் அவர் மனைவியும் இந்த கேணியை வெட்டி அதற்குள்ளேயே குழந்தையை பெற்றெடுத்து 5 ஆண்டுகள் வரை பேசாமல் இருந்த குழந்தை பேசத் தொடங்கியது. ஊராத கிணற்றில் நீரும் பெருகியது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது திருமஞ்சன கிணறாகிய காராளன் கேணியாகும். கிழக்கு பார்த்த மண்டபம் ஒன்றில் மிகச்சிறப்பு வாய்ந்த சிவலிங்கமும், 5 தலை நாகத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்றும் காணப்படுகின்றது. இந்த 5 தலை நாகத்தின் விரித்த படத்தில் காலசம்ஹார மூர்த்தியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது.
ஆலயத்தின் சந்நிதி வாயிலில் தண்டாயுத பாணியும் நந்தியும் பலிபீடமும் உள்ளன. நகரத்தார்கள் நாகநாட்டில் வசித்தவர்கள். காலகஸ்தியில் உள்ள சிவலிங்கத்தைப் போல தற்போதும் இந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கமும் அமையப்பெற்றிருப்பது நமது நகரத்தார் வரலாற்றின் மூலத்தை நினைவுபடுத்துகிறது. இந்த மண்டபத்தின் வலப்புறம் தெற்கில் பொய்சொல்லா பிள்ளைகளின் சன்னதி உள்ளது. இவர்கள் ஐயனாரின் பிள்ளைகளாக கருதப்படுகிறார்கள். 7 பேர் அமர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் இந்த 7 பேரையும் சிந்தித்து பார்க்கிற போது, இவர்கள் ஒருவேளை நமது நகரத்தார் பெருமக்கள் சோழ நாட்டிலிருந்து வந்து இங்கு சேர்ந்த போது 7 வழியில் வந்தவர்களே நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் ஆவர். இந்த 7 பேரினுடைய ஆதி முதல்வர்களாக இவர்கள் 7 இருப்பார்களோ என்று எண்ணக்கூடிய வண்ணமாகவே இந்த 7 பேரும் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக ஆலயங்களில் சப்த கன்னிமார்களை பார்க்கலாம். ஆனால் சப்த காளையர்களாகிய இவர்கள் அமர்ந்திருக்கும் காட்சி நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் நார்த்தாமலை. நகரத்தார் மலைதான் நார்த்தாமலை. நார்த்தாமலை வந்து குடியேறி அதன் பிறகு அங்கிருந்து இந்த பகுதிகளுக்கு வந்தபோது நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் ஆதியில் இருந்த 7 பேரை குறிக்கும் வண்ணமாகத்தான் இந்த அற்புதமான 7 காளையர்களின் சிலையை அமைத்திருக்கிறார்கள் என்பது சிந்திக்க வேண்டியதாக உள்ளது. மூலம் உரைக்கும் மூலங்குடி. வெள்ளாற்றை கடந்து நம் நகரத்தார்கள் பாண்டி நாட்டில் நுழைந்தபோது தேரடி மலம்பட்டி ஊருக்கு வந்து தங்கியிருந்த போது அங்கிருந்து மூவராக அரியூரார், சுந்தரத்தார், இளையாத்தன்குடியார் என பிரிந்தார்கள் என்பது வரலாறு. தேரடி மலம்பட்டி என்பதும் மூலங்குடிக்கு மிக அருகில் உள்ள ஊராகும். இது மூலம்பட்டியாகவும் இருக்க வாய்ப்புண்டு. ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஆலயம் 7 வழியில் நம் இனத்தவர்களின் ஆதி முதல்வர்களே இந்த 7 பொய்சொல்லா பிள்ளைகளும் என்பது ஆய்வு காணப்பட வேண்டிய ஒன்று. நகரத்தார்கள் மூல முதலில் குடியேறிய ஊர் என்பதால் மூலங்குடி என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம். நகரத்தார்களின் மூலவர்கள் 7 பேருடைய சிலை அமைந்திருப்பதாலும் இது மூலங்குடி என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம். நகரத்தார் பிள்ளைகளும் பொய்சொல்லா பிள்ளைகள் தானே. அவர்களும் ஐயனாரின் பிள்ளைகள் தான். மூலிமலையான் என்கிற சுப்பிரமணியர் குடிகொண்டிருப்பதாலும் இது மூலிமலையான். மூலிமலையான் குடி மூலங்குடி என மருவியிருக்கலாம். சேர சோழ பாண்டியர்களுக்கு எந்த ஊரிலும் இல்லாதது போல் இங்கு சிலை எழுப்பப்பட்டிருப்பது நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபினர்கள் மூவேந்தர்களுக்கும் மகுடம் சூட்டும் மரபினர் என்பதை நினைவூட்டும் வண்ணமாகவும், அந்த மன்னர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், அந்த மன்னர்களை வணங்கும் நோக்கிலும் சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கலாம். மேற்கு பிரகாரத்தின் வடமேற்கில் அடைக்கலங்காத்த ஐயனார் சன்னிதி உள்ளது. பொய்சொல்லா பிள்ளைகளின் முன்புறம் விநாயகரும் காணப்படுகிறார். பட்டாணி தெய்வம் உண்டு. இவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். இவருடைய மனைவியுடன் இந்த ஆலயத்தின் வழிபாட்டில் இவரும் எழுந்தருளியிருப்பது, ஐயனாருக்கு பிற சமயத்தை சார்ந்தவர்களும் பக்தர்களாக இருப்பது காட்டுவனாக அமைந்துள்ளது. இவருடைய குதிரையும் வழிபடு தெய்வமாக இங்கு உள்ளது. பொன்னன் அமர்ந்த பதியே பொன்னமராபதி என வழங்கலாயிற்று. சிலம்பு விற்க மதுரைக்கு செல்லும் கோவலனும் கண்ணகியும் இவ்வழியாகவே மதுரை நோக்கி சென்றனர் என்பது ஆய்வு. இக்கோயிலின் தென்கிழக்கு மூலையில் சிறிய சுற்றுச்சுவருடன் மேற்கூரையின்றி கிழக்கு நோக்கி வீற்றிருப்பவரே பொன்னையா ஆவார். பொன்னையா சுவாமி சந்நிதியில் இருபுறமும் பெரிய சூலாயுதங்கள் இருக்க, நடுவில் மேடையில் வலக்கையில் கத்தியேந்தி இடக்கையில் கதாயுதம் ஏந்தி பொன்னன் கரிய பெரிய மீசையுடன் விளங்குகிறார். வலப்புறம் சரிந்த தலைமுடி கொண்டை, காது, மீசை, கரிய பேருருவம், உருட்டும் விழிகள், பொன்னன் தோளேறி புறப்பட துவங்கும் பரி, இவை அனைத்தும் பொன்னனின் பேரருள் திறத்தையே காட்டுகிறது. பொன்னையா சந்நிதியில் பள்ளி கவுளி கேட்பது பழக்கம். பள்ளி கவுளி தெற்கில் கேட்டால் நன்மை என்றும் வடக்கில் கேட்பது தீமை எனவும் நம்பப்படுகிறது. குடமுழுக்கும் திருப்பணியும். மூலங்குடி பொய்சொல்லாமையர் ஆலயத்திற்கு முதற் குடமுழுக்கு விய வருடம் ஆனி மாதம் 21 5/6/1946 நடைபெற்றது. பொன்னையா சுவாமி கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தது பிளவங்க வருடம் தை மாதம் 21/4/1968 ஆகும். இரண்டாவது குடமுழுக்கு நிகழ்ச்சியும் ஈஸ்வர வருஷம் ஆனி மாதம் 5/19/6/1997 அன்று நடைபெற்றது. மூன்றாவது குடமுழுக்கு நிகழ்ச்சியும் விக்ருதி வருடம் ஆனி மாதம் 10/24/2010 வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. நான்காவது குடமுழுக்கு நிகழ்ச்சியும் ஸ்ரீ சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 23/8/9/22 வியாழக்கிழமை அன்று இனிதே நடைபெற்றது. மூர்த்தி தலம், தீர்த்தம்,
என்னும் மூன்றாலும் சிறப்புமிக்க மூலங்குடியான் அருள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு பெற விழைகிறேன். களப்பணியும் கட்டுரையும் இளைய தமிழ்கடல் டாக்டர் தேவகோட்டை எஸ் ராமநாதன் பிஏ பிஎல் அவர்கள். சுத்திட்டே இருக்கு ஐயனார் பத்திரகாளி ஆலயத்தின் முன்னின்று மெய்யாக காத்து வரும் மேலோனை கைகூப்பி பொன்னையா என்று புகன்றாலே ஒரு முறைதான் என் ஐயா ஈவான் எல்லாம். திரு வினைதீர்த்தான் அவர்களின் முகநூல் பக்கத்திலிருந்து சில விவரங்கள். பொன்னா பொறம்பா
பொய் சொல்லா மெய்யரே, எல்லோரும் நல்லா இருக்கணும், எங்கும் நிலா வரணும் என்று ஆட்சிமார்கள் தன் வழிபாட்டில் கூறுவார்கள். 25 ஊர்களைச் சேர்ந்த நகரத்தார்களின் குலதெய்வ கோயில் மூலங்குடி கோயில். முழுவதும் கல் திருப்பணி. கோவில் சேமங்குதிரைகள் அழகும் கம்பீரமுமாக உள்ளம் கவர்பவை. கோவில் கோபுரங்கள் குதிரைகள் அனைத்தும் அற்புதமாக வர்ணம் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு ஐயனார், பத்ரகாளி, மூலிகை மலையான், பொய்சொல்லா பிள்ளைகள், பிரம்மர், கருப்பர் சன்னிதிகள் முதன்மையானவை. காவல் தெய்வம் பொன்னன். அனைத்து திருவுருக்களுக்கும் வெள்ளி கவசம் அழகுற உண்டு. தலத்தின் தொன்மைக்கு மூலங்குடி என்ற பெயரே கட்டியம் கூறுகிறது. மேலும் இங்குள்ள மரங்களும் சான்று. பொன்னர் தனி கோவிலில் காஞ்சிரங்காய் மரம் அருகில் அருள் பாலிக்கிறார். சின்னக்கற்பர் சற்று தூரத்தில் பழமையான வீரை மரம் நிழலில் உள்ளார். வேறொரு பெரிய மரம் உசிலை என்கிறார்கள். குலதெய்வ வழிபாடு குறைதீர்க்கும் வழிபாடாக கொண்டாடப்படுகிறது. இந்த மரங்கள் அனைத்தையும் புகைப்படங்களில் காணலாம். நன்றி திருவினை தீர்த்தான் அவர்களுக்கு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து ரசித்த எல்லாருக்கும் பொய் சொல்லா மெய்யனான பொன்னன் அருள் கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.